வணக்கம். நான் சித்து முருகேசன். இப்போ வந்து நச்சு நச்சுன்னு உடனடி டாக்டர் மாதிரி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஒரு கதை சொல்ல போகிறேன். இதை ஜனங்க வந்து எப்படி ஆக்செப்ட் பண்ணுறாங்க, எப்படி ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ரஜினி ஹீரோ. ரஜினி வந்து யாருறான்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இவனும் போயிருப்பான். இவன் வந்து ரிட்டையர்ட் மேஜர். இவனுக்கு வேலை என்னடான்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற சின்ன பசங்களோடவே இருப்பான். இப்போ பாரு, அவனுங்களோடவே பீர் சாப்பிட்றது, அவனுங்களோடவே ரோட்டில் நின்று சைக்கிள் சின்னுக்கிறது, இந்த மாதிரி இருப்பான். அந்த பசங்கக்கிட்ட ஜாலியாக பேசிக்கிட்டு, நான் பெரிய மன்மதன், அவளை எப்படி பிடிச்சேன்னு தெரியுமா, இவளை எப்படி பிடிச்சேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி இருப்பான். பீலாவுக்கு பேசின்னு இருப்பான். பீலான்றது இப்போ எப்படி சொல்கிறது? அதே அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு பொலிட்டீஷியனோட அனாத்தரைஸ்டு ஒய்ஃப் இருப்பாள். காங்குபெயினா அவள் இருப்பாள். ஒரு நாள் வந்து அவள் வந்து மட்ரு ஆகிடுவான். அது மட்ராயிடும் மட்ராயிடும். அப்போ வந்து ரஜினிகாந்த் தூக்கி போய் உள்ளே போட்டுறாங்க. ரஜினிகாந்த் தூக்கி போய் உள்ளே போட்டுறாங்க. எப்படி இவன் தான் நான் பெரிய மன்மதன் சொல்லியிருந்தான்ல, அதனால இவன் தான் முடிச்சுட்டு இருப்பான். மேட்டர் முடிச்சுட்டு போட்டு எப்படி இருக்காத பரவாயில்லையா? இது எப்படி எடுத்துன்னு போத்த அப்புறமா? ரஜினி நான் தப்பு பண்ணல அப்படின்னு எப்படி சொல்லுவேன்? அவன் ஏன் ரிட்டையர் ஆகிட்டு ஏன் கொண்டாட்டி இல்லை? அதெல்லாம் சொல்லணும், நீங்க தான் சொல்லணும் டிஸ்கஷன்ல. நான் சொன்னது நாட் அதுதான். இது ஒண்ணு விட்டுரு அபிஷா. ஒன்னு ஒரு கேவி, ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே வந்து என்னன்னா கேவி. இப்போ நீங்க வந்து நம்ம அந்த அம்மா பேர் தான் ராமாயணம் விஷவருட்சன் ஒரு புக் ஏறிச்சு, அந்த மாதிரி நைட்டி பாப் கட்டிங் கேவி ரிவால்விங் சேர்ல உட்காந்துன்னு ஆடின்னு இருக்கும். அவ வந்து ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொருத்தரும் லவ் பண்ணிருப்பான். ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொருத்தருமே அவங்களெல்லாம் மறுபடியும் வரவேற்பான். இப்போ அந்த இது லைஃப்ல செட்டில் ஆயிட்டான், என்ன லைஃப்ல செட்டில் ஆயிட்டான், சூப்பராக இருக்கிறான். அது வேற, அது எல்லா நாயும் ஒரே வாட்டி போக்குறது, இது அப்படி கிடையாது. இங்க வந்து என்னன்னா, இவளுடைய சைக்காலஜி தான் டிஃபரெண்ட். ஒரு ரேஞ்சில் இவளை லவ் பண்ணவன் ஒருத்தன், அவன் செட்டில் ஆயிட்டுக்கிறான் லைஃப்ல, அவனுக்கு பிரச்சனையை உருவாக்குறது சீடாச்சிட்டு அவன் இவளை தேடி வருவான். ஒண்ணு இல்ல, இவளை லவ் பண்ணவன் சீடாச்சிட்டு இருப்பான், என்னது ஐபி போடுற லெவல்லையோ இல்ல தூக்கு போடுறதுக்கு நிலையிலயோ இருப்பான். அவளை காப்பாத்தி இவங்கிட்ட வர வைப்பான். எப்படிங்குது? ரெண்டும் எப்படி இருக்கு? கேரக்டர் கிடையாது, இது மாமூல் பொம்பளை சார். அதெல்லாம் ப்ரொடியூசர் பாத்துக்குவான் சார். அவன் பணத்தை வச்சு அவங்கிட்ட அவன் பொசிஷனை வச்சு அவன் பாத்துக்குவான். அதை விட்டுருங்க. ஒரு போலீஸ் ஆபீசர் வியூல எடுத்து நல்லா இருக்குமா? மேலே இருக்கட்டும், என்ன மேல் ஆபீசர் ரன்னிங்ல இருக்கிறவன், அதாவது சூசைடு ராபரி மர்டர் இதெல்லாம் நடந்திருக்கும். ஒரு 10-15 ஃபேமிலி நாசமா போட்டுருக்கோம். அவன் வந்து அதை விசாரிச்சுக்கிட்டே வருவான். இவன் கிட்டிக்கு இவையா இப்படி மாறிட்டா அப்படின்றது ஒரு பிளாக் பேக். தேருமா? சரி, அதை விட்டுருங்க. முன்னொரு கதை சொல்றேன் பாருங்க. என் ஸ்கெட்ச் என்ன தெரியுமா? ஒரே வருஷத்துல இப்ப வந்து எல்லாம் இது ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ற இதெல்லாம் வசதி எல்லாம் வந்துச்சு. ஒரே வருஷத்துல 12 சினிமா, அதுல பாம்பு சினிமா கூட ஒண்ணு
பாம்பு சினிமா ஒன்று, அம்மன் சினிமா ஒன்று, காமெடி ஒன்று, ட்ராஜடி ஒன்று, ஹீரோயின் ஓரியன்ட் ஒன்று, ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இருக்கக்கூடாது. அது மாதிரி 12 சினிமா எடுத்து ரிலீஸ் பண்ணணும், அதுதான் என் டார்கெட். வயசான காலத்துல நீதிக்கு தலைவனுங்கள நடிச்சாரு, புரியுதா? அவரால் வந்து சுவேகா கூட ஓட்ட முடியாது. அப்பெல்லாம் பாவம், கட்சி வரைக்கும் எம்ஜிஆர் மூஞ்சியே காட்டல. மாத்த எவனையும் ஹெல்மெட்டை போட்டு புர்ரு 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 திருப்பதி ரோட்ல எடுத்து முடிச்சிட்டானுங்க. அதெல்லாம் மொக்க மூஞ்ச காட்டுற மாதிரி கண்ணையா ரேசர்னா மூஞ்சிய காட்ட முடியாது. இல்ல அவன் பர்சனல் லைஃப் எழுதணும் இல்லையா? அவன் ஏதோ இது ஓட்ட சைக்கிள் வச்சுட்டு இந்த மாதிரி அவன் அவன் மேல லவ்ல ஏதோ ஒரு ஆண்டி இது ரேஸ் பைக் பர்சனல் லைஃப் எடுத்தா மூஞ்ச காட்டலாம். ரேசிங்க போய் என்னன்னு காட்டுறது, வேற எதுவும் ஐடியா கொடு. கெகரம் மாதிரி எடுக்கணுமா உன்ன பைலட் மாதிரி? ஒரு கதை சொல்ல சின்ன சொல்லு, நான் பிக்கப் பண்றேன். எத்து விடுபா ஒரு லைன் சொல்லுவார் சார். சரி, இன்னொரு லைன் சொல்றேன் பாருங்க. பார்த்தேன் பயங்கரமான கரப்டட் பிலம், நிறைய கரப்ஷன் பண்ணுவான், நிறைய கரப்ஷன் பண்ணுவான். திடீர்னு ஒரு நாள் ரொம்ப நல்லவன் ஆயிடுவான், ரொம்ப நல்லவன் ஆயிடுவான். இவன் ஹானஸ்டியை பார்த்துட்டு பெரிய பெரிய போஸ்ட்ல ப்ரமோட் பண்ணுவான். சிஎம் வந்து ரொம்ப ஹானஸ்ட் பிலம், சிஎம் வந்து இவனை எங்கேயோ எடுத்துன்னு போதாரு. ஏதோ ஒரு கேஸில் வந்து இவன் ஃபேமிலியை கிட்னாப் பண்ணிடுவாங்க பிள்ளைங்களும். சிஎம்ஏ சொல்லுவார், ஒயிஞ்சு பூட்டண்டா, பொண்டாட்டி பிள்ளைங்க உயிர் முக்கியம், கையெழுத்த போட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களை மூட்டுக்கிடான்ட்டு. இவன் போயா மாத்த எனக்கு நியாயம்தான் முக்கியம்னு இவன் ஃபேமிலியை போட்டு கேட்டிருப்பாங்க. அங்கே இது படம் மாமலா வந்து இவன் நம்ம இவன் ஒருத்தங்கிறான் கார்த்திக் சுப்புராஜன் டைரக்டர். இது எத்தானே நம்ம தர்பார், அவன் தானே டைரக்ஷன். அவன் வந்து எப்படின்னா சினிமா முடிஞ்சு அரை மணி நேரம் ஆயிட்டு இருக்கும், அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு ரெண்டு கிளைமேக்ஸ் கொடுப்பான். அந்த மாதிரி இங்கே முடிஞ்சு போகுது படம், இவன் குடும்பத்தை ஊர் முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஷன் என்னடானா, இவன் திருடி எத்தனை வச்ச துட்டெல்லாம் அவன் மொண்டாட்டி வந்து மிண்டக்காட்டு வச்சு நின்றுப்பா. அப்போ இவன் பொண்ணு ஊர் மேல போறது, புள்ள ஊர் மேல போறது, அந்த குடும்பமே நாசமா போட்டிருக்கும். இதுகளெல்லாம் ஓய்ச்சிடணும். ஓய்ச்சிடணும்னா எவனா அப்பாயின் பண்ணும், அப்பாயின் பண்ணா எவிடன்ஸ் நாளைக்கு போலீஸ் வந்து நம்மளதான் ஆப்பு வைக்கும். அதனால குடும்பத்தையே தூக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம ஹானஸ்டா மாறிடணும். இதான் ஆன்டி கிளைமேக்ஸ் இல்லாதா? ஏன்னா அவங்க பசங்க அவங்க எல்லாம் பணம் செலவு பண்ணுங்க, அவங்க மேல ரிவெஞ்ச் எடுக்க முடியாது. நீங்க சும்மா யாராவது கூலி படை வச்சாக்க அவன் புக் ஆகிட்ட இவன் புக் ஆயிடறான். நல்லா இருக்கா? சின்ன மணி போட்டு பெரிய மணி தூக்கிடலாம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அப்புறம் 100 கதை ரெடி ஆகுதியா? இப்பத்துக்கு இப்ப சொல்றது சரி. இன்னொரு கதை சொல்கிற மாதிரி, ஒரு கிழவன் அவனுக்கு 4 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்களை வந்து அப்பனுக்கு சொல்கிறான். 3வது பிள்ளை வந்து கிழவன் தப்பு பண்ணான்னா கைப்பாடு வச்சு இதெல்லாம் பண்ணக்கூடாதுறான்னுவான். அதனால அவன் வில்லன், அதனால வில்லன் வீட்டில் அவன் அபிஷ்டு அப்படின்னு. அவன் அம்மாவுக்கு வந்து ஏதோ பிரச்சனை வரும், ஹெல்த் ப்ராப்ளம். கிழவன் வந்து சாமியாருங்கிட்ட கூட்டு போகிறது, மந்திரம் போட வைக்கிறது, மூலிகை வைத்தியம், புஷ்கோத்து வைத்தியம் அப்படி பண்ணியிருக்கோம். மறுபடியும் எங்கேயோ ஏதோ சாமியார்கிட்ட கூட்டின்னு போகிறதுக்கு ரயிலில் கூட்டு போயிருப்பான். அப்போ வந்து அப்போ ஏதோ ஒன்றுக்கு போகிறதுக்கு ஏதோ பாத்ரூம் போவான் ரயிலில்.
அந்த டைம்ல புள்ள வந்து வண்டியில ரயில்ல ஏறி ரன்னிங்ல அம்மாவை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவோம். போனப்ப என்னடா ஆகுதுன்னா அந்த ரயில் ஆக்சிடென்ட் ஆகிடுது. கயவனுக்கு வந்து மண்டையில அடிபட்டு ஒரு 2 வருஷம் கோமால இருப்பான். இதெல்லாம் வந்து முதல்ல காட்ட மாட்டோம், இது அப்புறம் வருது. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம காட்டுறது வந்து என்னன்னா ஒரு ரைட்டர் ஒரு கிழவன் கிழவன் அவன் கதையை படிக்கிறான், அவளை காண்டாக்ட் பண்றான் மெயிலையோ லெட்டர்லையோ சாட்லையோ ஏதோ சம். இவனுக்கு வந்து என்னன்னா அவன் எழுதுறது மொத்தமே வந்து இவன் வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டதா வைக்குது. இது எப்படி இவனுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது தான் இந்த பிளாஷ்பேக்கை தூக்கி காட்டும். அதாவது புள்ள வந்து அவங்க அம்மாவை காப்பாத்தி போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து வைத்தியம் பண்ணி அவளுக்கு இது பண்ணி அவளுடைய ஆசைங்க ஒரே வீட்டுலதான சாவறானுங்க. அவள சீன் இல்ல, ஒரே வீட்டுலதான் சாவறானுங்க. அப்ப வீட்டுக்கு வரும்போது எங்க அந்த புறம்போக்கு நீ தான் வருவான், புள்ள வந்து என்ன கிளம்ப வந்துறானா கிளம்பிட்டானான்வான். நல்ல டிராமா, வீட்டுல மெலோ டிராமா, ஒரே வீடு. அப்ப வந்து அம்மாவை இது மாதிரி பல நான் ஆசிரமத்துக்கு கூப்பிட்டு போறேன், அங்க அம்மாவுக்கு கேன்சரை கியூர் பண்ணிடுவாங்க அப்படின்னு ரயில போறான். இவன் 4 புறம்போக்குகளை கூட கூட்டு போய் அம்மாவை ட்ரெயின்ல இறக்கி பிக்கப் பண்ணி போடுறான். உடனே வீட்டுக்கு வந்து தமிழ்ல பாட்டு எழுதுவேன், உடனே எழுதுவேன். அப்படிப்பட்டது அந்த படம் அது பேர் விட வந்துட்டேன். சூப்பர் பாட்டு அது. முத்தே பெட்ட மண்டாவா நன்னு பெட்டு குண்டாவான் ஏதோ வரும், சூப்பர் டியூன். எனக்கு வார்த்தையே கிடைக்கல. அப்போ எங்க ஃப்ரெண்ட் அவங்க சின்ன தம்பி, அதாவது என் ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டுக்கு அப்புறம் 3 பேர் இருக்கிறாங்க, அது கீழே தம்பி, அவன் வந்து எடுத்து கொடுத்தான் தமிழ். என்ன முத்து கொடுத்தவள் ஏன்னு ஏதுனா டக்குன்னு அதை ஆட்சி தரேன். முத்தம் கொடுத்தவள் நீயே நானும் ஏதோ சம்திங். நான் தெரிஞ்சு வந்தேனே சின்ன பையன் பெரிய பையன் அதெல்லாம் கிடையாது. திகிந்தா லேதா அதெல்லாம் சொல்லு. ஐபேஷா 14 நிமிஷம் ஐபேஷா முடிச்சிடலாம்.